ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்ஸ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராமில் உள்ள யூசர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுற சொல்லி தான் எனக்கு வீடியோலேருந்து பார்ப்போம். ஸோ மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அருண் எஃபெக்டட்னு சொல்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் இந்த நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேம் சேஞ்ச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மத்தபடி இந்த கிணிக்குள்ளே எழுதிக்கூடிய நேம்லாம் வந்து ஈஸியாகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எடிட் ப்ரொஃபைல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இந்த நேம் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. எடிட் ப்ரொஃபைல் இருக்க கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் நேம்னு சொல்லிருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம்னு சொல்லிருக்கும், அதை லைட்டாக டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த யூசர் நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது வந்து 14 days இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் 14 days கழித்து தான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த நேமை சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் திரும்ப 14 days கழித்து தான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் திரும்ப நாளைக்கு நாள் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில டைம் 14 days கழித்து தான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக நேம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எழுதக்கூடிய நேம் வந்து அழிச்சு விட்ருங்க. அழிக்கணுமா இல்லை ஒரு சில எழுத மட்டும் மாற்றணும் அப்படின்னா மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எரேஜ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்காட்டி கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லிட்டு போடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் யூஸில் இருக்கக்கூடாது, இல்லாத நேமம் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த நேம் வந்து யூசர் நேம் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பரை போட்டிங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக மேலே டிக்கு காமிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிக்கு காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி இல்லை நம்பர்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேமை யோசிச்சு அதுக்கப்புறம் அதில் போடுங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த யூசர் நேமில் யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து மேலே டிக்கு காமிச்சிடும். அப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேலே டிக்கு காமிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி நான் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் போட்டோடனே டிக் காமிச்சிருச்சு. ஸோ அந்த நம்பரை அழிச்சுட்டோம் அப்படின்னா டிக் வந்து காமிக்காது, யூசர் நேம் இஸ் நாட் அபிள்னு சொல்லிட்டு அவன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி கரெக்டான நேமை போட்டுட்டு மேலே டிக்கை கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது நம்பிட்டு டிக் கொடுத்தாவே போதும். ஸோ மற்ற யூசர் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மெத்தடை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. அந்த யூசர் நேம் நான் டபுள்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இடையில ஏதாவது ஒரு நம்பரை வந்து போட்டு அதுக்கப்புறம் மேலே டிக்கை கொடுத்துட்ருங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் அமௌண்ட்டாக போட்டுவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நேம் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 14 days கழிச்சு தான் வந்து மாற்ற முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோன்னு சொல்கிறேன். நன்றி. பை.